வெல்கம் டு எம்எஸ் கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நீட் எக்ஸாமை பற்றி பல்வேறு கருத்து முரண்பாடுகள் உள்ளது. நீட் எக்ஸாம் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் கூட வருகின்றது. ஒரு உளவியல் நிபுணர் என்ற முறையில் ஒரு நாட்டுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பால் ஒரு மாணவனுடைய கற்றல் திறன் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய விழிப்புணர்வை உங்களுக்கு நாங்கள் அளிக்க விரும்புகிறோம். பொதுவாக வந்து ஒரு பாடம் கடினமாக உள்ளது என்று சொல்வது சரியா, இல்லை பாடத்தை புரிந்து கொள்ளும் அளவு திறன் பற்றாக்குறை என்பது சரியா, இதுதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. சரி, இந்த நீட்டை விட கடினமான பல்வேறு எக்ஸாம்கள் என்று சொல்லக்கூடிய தேர்வுகள் உள்ளனவா இந்திய அளவில் என்றால், பல தேர்வுகள் உள்ளன. ஸோ இந்திய அளவில் இந்த நீட்டை தவிர வேறு என்னென்ன கடினமான சிரமமான அல்லது திறமையை வைத்து தேர்ச்சி பெறக்கூடிய கோர்ஸ்கள் உள்ளன என்று ஆய்வு செய்து பார்த்தால், அதில் வந்து உதாரணத்துக்கு இந்த சிஏன்னு எடுத்துக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டை விட பல மடங்கு 100 மடங்கு கடினம் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு அந்த கடினமான பரீட்சையை பாஸ் பண்ணி அவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக வந்திருக்காங்க. இதற்காக எந்த பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தையை வந்து அவர்களை வந்து சிரமப்படுத்தவே இல்லை. இந்த அவர்களுக்கு என்ன ஆர்வம்னா, இதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவர்களோடு இணைந்து கொண்டு அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த மாணவர்களுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்தணும் என்பதற்காகத்தான் நீட் எக்ஸாம் மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதற்காக நாங்கள் சிறப்பு லேர்னிங் ப்ரோக்ராமை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் வந்து என்னென்னா, பாடம் கடினமாக உள்ளது என்று சொல்வது சரியா, இல்லை அந்த பாடத்தை படிப்பதில் திறன் குறைவு என்று சொல்வது சரியா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. ஒரு டாக்டர் வந்து இவருடைய மூளை வந்து கஷ்டமாக இருக்குது அல்லது இவருடைய குடல் வந்து ஆப்ரேஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. அவர்கள் அந்த கடினமான மூளை பகுதியை சர்ஜரி செய்வதற்கு கூட தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார்கள். அதற்கான எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி எடுத்துக்கொண்டு தங்களுடைய துறையை விரிவுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களை பொறுத்தளவு வந்து பையனோ அல்லது பொண்ணுக்கோ வந்து சப்ஜெக்ட் சுலபமாக இருக்கணும், சப்ஜெக்ட் சுலபமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சுலபமாக இருந்ததுன்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இது எல்லாமே படிச்சுட்டு போயிடுவாங்கல்லவா. சுலபம் கடினம் என்பது திறன் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ளாமல் சிலபஸ் சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே நீட் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதை விட பன்மடங்கு மிக திறமை உள்ளவர்கள் மட்டுமே தேர்ச்சி வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங் இது மாதிரி உள்ள கோர்ஸுகளை வந்து அதை தேர்ச்சி வருவதற்கு சர்வதேச கற்றல் என்பதை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதில் வந்து லேர்னிங் லேப் அந்த குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவனுடைய கற்றல் திறனை கண்டறிவது, அதற்காக நான் லேர்னிங் லேப், அவருடைய கற்றல் திறனை மென்மேலும் அதிகரிக்க லேர்னிங் ஜிம், அதே மாதிரி அவர்களுடைய மன இயல்பை கண்டறிய மைண்ட் லேப், இவற்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஆகவே பரீட்சை கடினம் என்பதை விட பரீட்சையை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது, பரீட்சையை எழுதி தேர்ச்சி வரும் திறன் குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நீட் மட்டுமல்ல எந்த ஒரு தேர்வையும் திறமையாக கையாண்டு அதில் முதல் மாணவனாக வர முடியும். ஆகவே இந்த நீட்டை பற்றிய எதிர்ப்புகள் அல்லது நீட் எக்ஸாமை பற்றிய ஆதரவுகள் இது இரண்டையும் தாண்டி நீட்டை வெற்றி பெறுவதற்கு உண்டான திறன்கள் என்ன வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கக்கூடிய மாணவன் என்று சொல்லக்கூடியவருக்கோ அல்லது படிக்கக்கூடிய மாணவன் அல்லது மாணவிக்கு என்னென்ன கல்வி சார்ந்த பிரச்சனைகள் உள்ளது, கல்வி சார்ந்த இடர்பாடுகள் உள்ளது, இவற்றை முற்றிலுமாக உளவியல் முறையில் நிவர்த்தி செய்துவிட்டால் சாதாரண மாணவன் கூட சர்வதேச அளவில் உள்ள தேர்வுகளை வெற்றியாக சிறப்பாக கையாண்டு வெற்றி பெற முடியும். மேலும் இதுபோன்ற விவரங்களை எங்களோடு இணைந்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை செயல்படுத்துக்குண்டான சிறப்பு திட்டத்தில் உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி,
இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.